ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, ஒரு சூப்பர் டூப்பரான பாலக்கீரையை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஸ்நாக் பண்ண போகிறோம். பக்கோடா கிடையாது, கூட்டு பொரியல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூஷன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்பீனச்சை வச்சு, பாலக்கீரையை வச்சு நம்ம பண்ணக்கூடியது வந்து கிராக்லிங் ஸ்பீனச் வித் கார்லிக் மஷ்ரூம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ரெசிபி எப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். கிராக்லிங் ஸ்பீனச் அண்ட் மஷ்ரூம்க்கு வந்து ஃபஸ்ட் என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணி இது மாதிரி முன்னாடியே ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி மஷ்ரூமாக இருந்ததுன்னா முழு மஷ்ரூமே போட்டுக்கலாம். என்னோடது பெருசுங்கிறதுனால நான் மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எள்ளு, வெள்ளை எள்ளு, கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக உப்பு, காஞ்ச மிளகாவை வந்து இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ், அப்புறம் கொரியாண்டர் கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதோட தண்டு. ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதெல்லாம் போடணும், பட் இப்போ லாக்டவுனில் அதெல்லாம் கிடைக்காது. ஸ்ப்ரிங் ஆனியன், பார்ஸ்லி, தைம் அந்த மாதிரி போடணும், அதெல்லாம் இப்போ கிடைக்காது. அதனால நான் கொரியாண்டரோட கொத்தமல்லி தழையோட தண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸு வெங்காய துண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டர் இவ்வளோதான் தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லாட்டினா ஆலிவ் ஆயில் உங்கள் இஷ்டம், பட் நான் இன்றைக்கி பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப பட்டர் உருக ஆரம்பிச்சிடும். இது நெய் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, ரொம்ப பெருசாக வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லையா, அது இருந்தால் போதும். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டரில் வந்து நல்லா கோட் ஆகணும் இந்த மஷ்ரூமு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம பூண்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளேஸ் கிடைக்கும். அதனால் ஆப்ஷன் தான் இது, உங்களுக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், பட் நான் ஒரு பிஞ்சு தான் போட்டேன். இந்த டைமில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. மிக்சியில் காஞ்ச மிளகாவை அடித்து வச்சுக்கிட்டது தான். பெப்பர் பொடியும் போடலாம், பட் எனக்கு வந்து பெப்பர் பொடி போட்டால் கலர் மாறிடும், அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த லெமன் ஜூஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நீங்கள் வைன் வச்சுருந்தீங்கன்னா வைன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கிங்க்கு நீங்கள் வைன் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த கொரியாண்டர் ஸ்டெம், இது நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்பீனச் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போது அந்த கிராக்லிங் ஸ்பீனச் பண்ணுறதுக்காக வந்து நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற பேனில் வந்து மஷ்ரூம் குக் ஆகிட்டுருக்கு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்பீனச்சை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாலக்கீரையை வந்து நல்லா ஸ்டெம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி முழுக்கீரையை கழுவி லைட்டாக வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பச்சை கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரை ஆக. இப்போ ஸ்பீனச் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக 4-5 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன சீசனிங் கொடுக்கணும் இந்த ஸ்பீனச்சுக்கு, அது மட்டும் நம்ம கொடுத்துட்டு அசம்பிள் பண்ணால் முடிஞ்சது இந்த டிஷ்ஷு. நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஆல்ரெடி நம்ம கீரை வந்து பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரையை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சுகர், கீரைக்கு தகுந்த அளவு உப்பு, இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன், அந்த எள்ளு தான் நான் போடுறேன். கீரைக்கு சீசனிங் எல்லாமே முடிஞ்சாச்சு, மஷ்ரூமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இது சூப்பரான ஒரு அப்பட்டைசிங்காக இருக்கும், ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும், நல்ல ஸ்டார்டராகவும் இருக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.